ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா நினைக்கிறேங்க. நம்ம வந்து இப்போ சிவகாசியில் இருக்கோங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உருளைக்கிழங்கு மதுரையில் அன்லோட் பண்ணிட்டுங்க. ஊருக்கு போனேன், போயிட்டு ஒரு ரெண்டு நாள் தாங்க இருந்தேன் ஊரில். அப்புறம் மறுபடி லோடு ஏற்ற கிளம்பி காலையிலே கிளம்பி வந்துட்டேங்க. சரி, நைட் ட்ராவல் பண்ணோம்னா அப்பயும் தூக்கம் கண்டுங்க, லோடு ஏறி அதுக்கத்தனால வண்டி ஓட்ட முடியாதுங்கிறதுனால பகல்லையே ட்ராவல் பண்ணி வந்துட்டேன் சிவகாசிக்கு. ஃபஸ்ட்டு அப்பா தான் கிளம்புறனாரு. சரி, நான் வீட்டில் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டாருங்க. அப்புறம் நீங்கள் போனீங்கன்னா நான் மறுபடியும் இந்த ட்ரிப் உங்களோட டியூட்டி வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை சமாதானப்படுத்தி வீட்டில் சொல்லிட்டுங்க. நான் பஸ் ஏறி வந்துட்டேன். நம்ம இப்போ இந்த வீடியோ வந்துட்டுங்க எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பன்னெண்டு வீடுலங்க எந்த ஊருக்கு லோடு ஏற்ற போகிறோம், பட்டாசு லோடுங்க எந்த ஊருக்கு லோடு ஏற்ற போகிறோம். அடுத்தது வந்துட்டுங்க நம்ம லோடுமான அண்ணன் வந்து இருக்காருங்க, அவரெல்லாம் இன்னைக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன். அடுத்தது இதுங்க பட்டாசு வந்துட்டு டெஸ்டிங் பார்க்கலாங்க. நம்ம மாலதி கிரேக்கர்ஸில் வந்துட்டு நம்ம பட்டாசு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன், இந்த வருஷம் தீபாவளிக்கு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அங்கே போயிட்டுங்க இந்த டைம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக லோடு ஏற்றிட்டோம்னா நம்ம அண்ணனை வர சொல்லிங்க, போயிட்டு டெஸ்டிங் வீடியோ ஸ்கை சாட்டு அப்புறம் குழந்தைங்க வெடிக்கிற வெடி இதெல்லாம் நம்ம டெஸ்டிங் பார்க்கலாம். இதெல்லாம் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறேங்க. இன்னும் நம்ம வண்டியில் வந்து பார்த்தோன்னா கீர் ஆயில் மாற்றணும், க்ரௌன் ஆயில் மாற்றணுங்க, அந்த வீல்ஸ் பண்ணர் வாங்காதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் போடுறேன், தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணிடலாம். இப்போ இந்த வீடியோவில் இதெல்லாம் பார்க்கலாங்க. இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேங்க, ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் வண்டியெலாம் க்ளீன் பண்ணிட்டேங்க. அடுத்தது கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம சாயந்தரம் லோடு ஏற்றி கிளம்புறலங்க. அப்போ நீட்டாக எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கிளம்புவோம். மணி இப்போ 9:30 ஆகுதுங்க. ஒரு 11-12 மணிக்காட்ட வருவாங்க. வந்துட்டு அப்படி எந்த ஊருக்கு லோடு ஏற்றுறோம் என்னங்கிறத ஃபுல்லாகவே டீட்டெயிலாக பார்க்கலாங்க. லோடு ஏற்ற போகலாங்க. இப்போ மடத்துப்பட்டிங்கிற ஊருக்கிட்ட இருக்கோம், சாப்பாடு வாங்கிட்டு போயிடலாம். டெலிவரி தாங்க ஏற்ற போகிறோம், அதான் என்னங்கிறது கடைசியாக சொல்கிறேன். இந்த நாள் ரோடு இருக்குல்லங்க, இதில் வந்துட்டு லெஃப்ட்டு போனால் சிவகாசி 8 கிலோமீட்ரு, அந்த பக்கம் கழுகுமலை ஒரு 30 கிலோமீட்டருங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனால் சாத்தூர், இந்த பக்கம் போனால் ஆலங்குளங்க. லோடு ஏற்றிட்டே இருக்காங்க பாருங்க. பக்கத்தில் ஒரு ஆட்டோவில் சிவகாசி வண்டிங்க, நேம் போர்டு பாருங்க, எஸ் மணி வந்துட்டாங்க. நேம் போர்டு பார்த்தனே அண்ணன் கேட்டேங்க என்ன வித்தியாசமாக வச்சுருக்காரு அப்படின்ட்டு. வந்து நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவர் தாங்க. கண்ணாடி பாருங்க, லாரி வச்சுருக்க மாதிரி ரெண்டு சைடு மாதிரி வச்சுருக்காரு. இந்த சைடில் டிரைவர்ஸ் பற்றி போட்டிருந்தாருங்க, அதை பார்ப்போம். டிரைவர்ஸ் லைஃபுங்க, டீசலு, ஆர்டிஓ, போலீஸு, டோலு, டைமிங்கு, ஆக்சிடெண்ட்டு, ஃபேமிலி, பிரேக் டவுன், அப்படியே டிரைவர்ஸோட லைஃப்பை உரிச்சு எழுதியிருக்காரு. சைடில் ஏதாவது இங்கே சாக்கோ பாய், இங்கே இருக்க கிராக்கர் சிட்டி. இங்கே வந்து இன்ஸ்டா ஐடி போட்டிருக்காரு கில்லர் விக்கி, இங்கே ரகட் பாய், ஜாக்ஸ் பேரோ. சூப்பராக வச்சுருக்காருங்க வண்டியை, ஹில்ஸ் ரைடர். நம்மளது லோடு ஏற்றிட்டே இருக்காங்கங்க. சாயந்தரம் ஆயிரம் நினைக்கிறேன் பாய் கட்டுறது முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம். இருட்டு கட்டுறதுக்கு முன்னாடி போட்டாங்கண்ணா, அவ்வளோதாங்க. ஆனால் கடைசியாக ஆறுன்னு போட்டுருக்கோம் பாருங்க. உள்கட்டு போட்டுங்க, அதுக்கப்புறம் அப்படியே பாய் போடலாம். நம்ம அண்ணன் பேர் தாங்க நிசாந்த், நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அவர் ஹாய் சொல்லுங்கள். நம்ம அண்ணன் ரொம்ப வைக்க போடுறாருங்க வீடியோ எடுத்தாரு. ஆ, எல்லாமே புதுசுண்ணா. ப
பாலா நீங்க ஒரு ஹாய் சொல்லுங்க. நான் நீங்கள ஒரு ஹாய் சொல்லுங்கண்ணா. போய்மாண்ணா பாய் மணலாம் கயிறு டைட் பண்ணாருன்னு நீங்க குஜராத் போற வரைக்கும் அப்படியே நச்சு நீங்க லூசே ஆகாது. என்ன வாங்க லெப்டா ஆ போதும் ஆ போதும் ஆ போத விடுங்க நான் எழுத்துக்கிறேன் விடுங்க ஆ அடிங்க போதும் ஆ ஊக்கு மட்டும் தெரியுண்ணா கரெக்டா இருக்கு லைட் ஆளுங்க ஆ ஓகே மட்டத்தை பார்த்து ஆ ஆ
ஆ கரெக்டாக இருக்குண்ணா, கரெக்டாக இருக்கு. பாய் போட்டாச்சுங்க, அடுத்து கயிறு போட வேண்டியதான். காத்து நிக்காம அடிச்சுட்டே இருக்குங்க. ஏன்னா காத்து பாயே லெஃப்ட் சைடு ஃபுல்லு ஒரு அடி காத்தடிச்சு அப்படியே தூக்கிடுச்சுங்க பாயை லெஃப்ட் சைடில். கிளைமேக்ஸ் வந்தாச்சுங்க. இல்லை அண்ணா முன்னாடி போகலாம், அந்த பட்டம் போக போகிறோம். இது அங்கே வரணுமா எப்படியாமா? உருளைக்கிழங்கு ஏத்தணும்ல, அதுல ஃபுல்லா அந்த இது மண்ணு. உருளைக்கிழங்கு ஃபுல்லாக மண் இருக்குல்லண்ணா. நான் அன்னைக்கு வந்து குடோனில் கூட்டும் போதே ஒரு லோடு மண் இருக்கும். எல்லாம் அவங்க கீழே பாடிகளை கூட்டுட்டு தான் ஊருக்கு போனேன். வாங்க, நீட்டாக லோடு ஏற்றி பாய் கட்டியாச்சு, பொறுமையாக போயிட்டு கிளம்புவோம். வாங்க அப்படியே சிவகாசி போயிட்டு ஊருக்கு கிளம்பலாம். நம்ம கம்பெனி டிரைவர் ஒருத்தர் வராருங்க, அங்கே பஸ் ஸ்டாண்டில் இருக்காரு. அவரும் வண்டி கொண்டு வந்து விட்டுட்டு நம்ம கூட அப்படியே லாரில் தாங்க ஊருக்கு வர்றாரு. போயிட்டுங்க பட்டாசு கடையில் வந்துட்டு ஒரு ரெண்டு பட்டாசு சாம்பிள் பார்த்துட்டு அடுத்தது நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு ஆர்டர் போட்டு அப்படியே கிளம்புவோம். இங்கே பாருங்கள் இந்த ஒத்தியடி பாதையில் இப்போ லைட் ஆஃப் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. லைட்டாக பயமாக தாங்க இருக்குது. கடைக்கு வந்தாச்சுங்க. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் பார்சல் போடணும் கிருஷ்ணகிரியில், லிஸ்ட்டு போட்டிருக்காரு, அவருக்கு போட்டு போயிடலாம். ஆனால் ப்ரோ அப்படி சாம்பிள் பார்த்துருமா? சாம்பிள் பார்த்துடலாமா? ஒரு ரெண்டு வீடியோ டெஸ்டிங் போட்டலாம், ஸ்கை சார் போட்டுருவோம். எதுக்கு போட்டலாம்?
நம்ம அண்ணன் நம்ம சேனல் பேர் போட்டிருக்காரு. ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி. அப்படியே நீங்கள் இது எது எதுக்குன்னு சொல்லிடுங்க. எந்தெந்த ஸ்டேட்டுக்கு வந்து இது இருக்கு? இந்த பெங்களூர் இருக்கு, பெங்களூர், ஹைதராபாத், ஹைதராபாத், ஹைதராபாத் போடலாம்ல, போகலாம், வேற கேரளா சவுத் ஃபுல்லாக போடலாம், நார்த்துலேயுமே நீங்கள் விஜயவாடா வரைக்கும் போடலாம் ப்ரோ, விஜயவாடா போடலாம்ல, அதான் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா போடலாம், நாலு ஸ்டேட்டும் போடலாம், போடலாம், டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இப்பயே ரேட் கூட. ஆமாம், ஏன்னா போக போகிறனா ரொம்ப அதிகமாகுமே, போப்போ ரொம்ப அதிகமாகும், கடையில பிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பக்காவாக இருக்குங்க. பாண்டிச்சேரி, தஞ்சாவூர், திண்டுக்கல், எந்த ஊர்னா பெங்களூர், சேலம், திருத்தணி, வேலூர், கூகுள் மேப் மாதிரி எல்லா ஊரும் ஓன வரிசையும் வந்துட்டு இருக்கு. இருக்கு இப்ப இந்த நாலு நம்பர் மாறாது, பத்தி ஒரு மணி நேரத்துக்கு மாறாது. 004 விஜயவாடாக்கும் பார்சல் இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குயிக்காக ஆர்டர் பண்ணுறோமாங்க, அதெல்லாம் நமக்கு பட்டாசோட ரேட்டும் டெலிவரி சார்ஜும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ டெஸ்டிங்கு வந்துங்க, பாண்டியனில் கிங் ஃபிஷர் ஒன்று, அடுத்தது இது நயகரா ஒன்று, இது டபுள் பால்னா ரெண்டு மேலே போய் ரெண்டு பால் போய் அடிக்குமா, இது ஒன்றுங்க ஸ்பைஸ் டூ இன் ஒன், டூ இன் ஒன் க்ரீன் சார் பார்த்துமா, இது டூ இன் ஒன்னா? ஆமாம், ரெண்டு. சரி, இப்போ இது மூணையும் போட்டு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கிங் ஃபிஷர் போட்டலாமா? கிங் ஃபிஷர்னே நயகரா ஃபால்ஸ் ஸ்பைஸ் ஜெட்டு டூ இன் ஒன் ஆக்சன் ரிப்ளையா? ஃபஸ்ட்டு கிங் ஃபிஷர் பார்க்கலாங்க. வேற லெவலில் இருக்குண்ணா. இப்போ அடுத்தது வந்துங்க நம்ம நயகரா ஃபால்ஸ் பார்ப்போம். இது அதுக்கு மேலே இருக்குண்ணா. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, ரெண்டுமே சூப்பர். வாங்க, அடுத்தது வந்து ஆக்சன் ரிப்ளே டபுள் பால், அது பார்ப்போம். ஆ, ஓப்பன் பண்ணுங்க. ம், ஓகேண்ணா. சூப்பர்ண்ணா, ஒன்று வந்து ரெட் கலரு, இன்னொன்று வந்து அப்படியே இந்த ஒயிட்டு. ஆ, திருமண டோல்கேட் வந்தாச்சுங்க. மணி இப்போ 11:30 ஆகுது.
இன்றைக்கி நான் ஸ்டாப் டிரைவிங் தாங்க நைட்டு, நேராக நாமக்கல்லே போயிடலாம். போயிட்டு அங்கே போய் தூங்கிட்டுங்க, அப்புறம் பட்டாளெல்லாம் பார்க்கணும். டீ குயிலான்னு பார்த்துங்க, திருமணம் டோல்கேட்டில் டீ கடையெல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. நேராக அப்புறம் நம்ம ஃப்ரெண்டோட கடைக்கு இல்லைங்க, சொல்லியிருப்பேன் கொட்ட ரோடு தாண்டி லெஃப்டில் ஒரு 5-6 கிலோமீட்டரில் டேஸ்டி பேக்கரின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வண்டி ஸ்டாப் பண்ணிடலாங்க. நாமக்கல் டோல்கேட் வந்தாச்சுங்க, மணி இப்போ 4:30 ஆகுது. பட்டறை போயிட்டு படுத்து தூங்கலாங்க. பார்த்துருப்பேங்க மாலதி கிரகத்தில் பட்டாசுலாம் நல்லா குவாலிட்டியாகவே இருக்குங்க. முடிஞ்சளவுக்குங்க சீக்கிரம் ஆர்டர் பண்ணோம்னா டெலிவரி சார்ஜும் சரி பட்டாசோட ரேட்டும் சரிங்க கம்மியாக இருக்கும்போது ஆர்டர் பண்ணால் நமக்கு ஒரு அமௌண்ட் சேவ் ஆகும். மறுபடி பார்ப்பேங்க நம்ம அடுத்த வீடியோவில். க்ரௌன் ஆயில் அப்புறம் கியர் ஆயிலெலாம் மாற்றணும், அதெல்லாமே அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.